Hello friends, welcome to my channel ERK Infocut. In this video, PowerBI small multiples option. Okay, so the small multiple options so small multiples are trellising splits a visual into multiple version of itself. Okay, the versions are presented side by side comparison. Okay, so if you look at the chart, this is channel enterprises, government, milk market, mid market, and small business. So, in the dimension, we use values. But we split segment wise. 1, 2, 3, 4 segment. We split it. So, in the chart, we use month by month comparison. So, if you use country comparison, region comparison. ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் வந்து கம்பேரிஷன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைடு பை சைடு நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் 4-5 சார்ட்ஸ் ஓகேங்களா, ஒரே ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா, கம்பேரிஷனுக்காக. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் மல்டிபிள்ஸ் அப்படின்றாங்க. சோ இதை எப்படி நம்ம பவர் பிஐல கிரியேட் பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, Power BI small multiples charts எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், பார் சார்ட். அதை நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வித் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன். சோ என்ன பண்ணேன், டேட்டா லெவல் எனேபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது ஒரு எனக்கு சார்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு செக்மெண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4 செக்மெண்ட்லேயும் எனக்கு இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால், இப்போ பார்த்தீங்கன்னா இது சாரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மல்டிபிள்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த செக்மெண்ட் அப்படின்ற டைமென்ஷன் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க. நீங்கள் போட்டதே பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் ஓகே. ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராடக்டில் ஓகேங்களா கவர்மெண்ட்டுன்ட்ருக்கு, சேனல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, என்டர்பிரைஸ் இருக்காங்க, மிட் மார்க்கெட் இருக்காங்க. ஸோ இதோட சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களால் ஈஸியாக ஈச் மார்க்கெட்டில் சாரி ஈச் செக்மெண்ட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஒரே சார்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகே. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு என்ன எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணுன்றது உங்களால் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 rows 3 இது கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. ஸோ இது மாதிரி உங்களால் ஒரு டைமென்ஷனை வச்சு, இப்போ ஒரு டைமென்ஷனில் ஒரு 10 டைமென்ஷன் இருக்குது, டைமென்ஷன் வேல்யூ இருக்குன்னா அந்த 10 டைமென்ஷனுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணும், காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து டெப்ளை பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் பண்ணுறதுனால இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 rows 2 columns தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. பேடிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒயிட் ஸ்பேஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டு சைடு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல் பேடிங் அப்படிங்கிறது. இதனால் உங்களால் என்ன பண்ண முடியும், கஸ்டமாகவும் கொடுத்துக்க முடியும். அதில் கஸ்டம் இன்னர் பேடிங், அவுட்டர் பேடிங், இன்னர் ரோ பேடிங், அவுட்டர் ரோ பேடிங், இது மாதிரி உங்களால் கஸ்டமைஸாகவும் உங்களால் கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து ஷ்ரிங்க் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸ்னால நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகுது. இன்னர் பேடிங் இது பார்த்தீங்கன்னா, அவுட்டர் பேடிங். ஸோ இது மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களால் ஸ்மால் மல்டிபிள் சார்ட்ஸில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்டர்ஸ், பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வெர்டிகல் வேணால் வெர்டிகல் மட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா ஹரிசான்டல் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை வெர்டிகல்னா வெர்டிகல் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது உங்களுடைய சார்ட்ஸ் எத்தனை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ நீங்கள் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் தான் ஓகேங்களா, வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லைன் டைப் டேஷ்டு வேணுமா, இந்த லைன் டைப் இருக்குது இல்லைங்களா, டேஷா இல்லை டாட்டட் வேணுமா உங்களுக்கு. ஸோ இது மாதிரி உங்களால் லைன்ஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதோட வித்தெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டாப்பில் இருக்குது இந்த டைட்டில்ஸ், அதாவது ஈச் செக்மெண்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. உங்களுக்கு பாட்டமில் வேணால் நீங்கள் பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட் இதெல்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னா பேக்ரவுண்ட் கலர், உங்களுக்கு எங்கே என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம், ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மல்டிபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது.
பட் இதே பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக உங்களால் என்ன பண்ண முடியும், சார்ட்டை வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.